எடப்பாடி பழனிசாமியே முதல்வர் வேட்பாளர் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத் இன்று கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கார்த்திகை தினத்தை முன்னிட்டு இன்று சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்காக துணை முதல்வரின் மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத் இன்று சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்திற்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரவீந்திரநாத், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் நிலைப்பாடு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று தெரிவித்தார். ஆனால் பாஜகவினர் இன்னும் தங்களது கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என இன்னும் கூறவில்லையே என கேட்டதற்கு, எங்கள் கட்சியின் நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியே என்றும் தமிழக பாஜக தலைவர் முருகன் அவர் கருத்தை அவர் கூறுகிறார். ஆனால் எங்கள் கட்சியின் நிலைப்பாடு பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் தெரிவித்தார். மூன்றாவது முறையாக அதிமுக ஆட்சி தக்கவைத்துக் கொள்ளும் என்றும் ரவீந்திரநாத் தெரிவித்தார். அப்போது குடந்தை மேற்கு ஒன்றிய செயலாளர் என் ஆர் வி எஸ் செந்தில், குடந்தை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் அறிவழகன், திருவிடைமருதூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ வி கே அசோக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியும் அகில இந்தியாவோட கூட்டணி தமிழர்கள் கூட்டணிங்கிறது நிலைப்பாடு எடுத்து, ஸோ அது வந்து அவர் வந்து கருத்துக்கள் சில கருத்துக்கள்லாம் நான் கூறுகிறேன், அது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாரதிய ஜனதாவுடைய ஒரே நிலைப்பாடாக இருக்கும்.